ரூபாய்க்கு காலையில் டிஃபன், மதியம் வயிறார சாப்பாடு கொடுக்க முடியுமா? ஒருத்தர் கொடுக்குறாரே அப்படின்னு நமக்கு ஒரு தகவல் வந்துச்சு. உடனே கிளம்பி மதுரை அண்ணா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் போய் 10 ரூபா சாப்பாட்டு கடைக்கு போகணும்னு விசாரித்தா நேராக நம்ம கடைக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டாங்க. கடையை நடத்தும் ராமு தாத்தா இது வரைக்கும் செல்ஃபோனு பயன்படுத்துறதில்ல. என்னை அறிமுகப்படுத்தி கொண்டதும் முதல்ல சாப்பாடு, அப்புறம்தான் பேச்சு தம்பி அப்படின்னு ஆரம்பித்தார் ராமு தாத்தா. சொந்த வது திருமங்கலம் தாலுகா கள்ளுக்குடியோரம் வில்லூர். வில்லூரில் இருக்கும்போது எனக்கு 11 வயசில் ஆடு மேய்ச்சல், கொஞ்ச நாள் கழித்து கஷ்டமாக இருக்கவும் நான் மாடு மேய்ச்சலை விட்டுட்டு தானாக ஊரை விட்டு வெளியேறி வந்தேன். வந்து பல ஊர்களில் போய் ஹோட்டலில் பாத்திரங்கள் தேய்ச்சேன், வேலை பார்த்து வேலையை பழகினேன். 18 வயசுல எனக்கு திருமணம். திருமணம் ஆனதுக்கு பின்னால் என் மனைவி நானும் சேர்ந்து இந்த மாதிரி கூலி வேலைக்கு போகலாம் கட்டளை சொந்தமாக வியாபாரம் செய்யலாம்னு என் மனைவியை கேட்டேன். என் மனைவி சந்தோஷப்பட்டுச்சு. நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை ஏழைகளுக்கே தர்மம் பண்ணுவோம், விலையை கம்மியாக போடுவோம் அப்படின்னு என் மனைவியை கலந்து கேட்டேன், சந்தோஷப்பட்டுச்சு. பத்து பைசா இட்லி, 10 பைசா வடை, 10 பைசா டீ போட்டு வியாபாரம் பார்த்தோம். 1967 1.5 ரூபா சாப்பாடு பொன்னியரிசி, ஒரு கூட்டு சாம்பார் ரசம் ஒரு போட்டோம். நிறையா மக்கள் என்னிடம் வந்து பல வரிகள் சாப்பிட்டார்கள். ஏழைகளுக்கு, ஊனமற்றவர்களுக்கு, பார்வையற்றவர்களுக்கெல்லாம் ஃப்ரீயா எங்கள் லாபத்தை நானும் என் மனைவி சேர்ந்து ஃப்ரீயாக விட்டுருவோம். காசு இல்லாத மக்களுக்கு காசு இல்லைன்னு சொன்னால் சந்தோஷப்பட்டு அவள் சந்தோஷமாக அனுப்புவேன், கடுமையாக காசு கேட்க மாட்டேன். என் மனைவி வந்து பேர் அன்னபூர்ணத்தம்மாள். இந்த அன்னபூர்ணத்தம்மாள் பேர் வச்சதுனால அந்த அம்மா என்ன சொல்லணும்னா, பசின்னு யார் வந்தாலும் நீங்கள் சாப்பாடு கொடுக்க, காசு வாங்காதங்க அப்படின்னு அடிக்கடி என்னிடம் வந்து அந்த அம்மா கூறும். நான் அதேபடி அந்த அம்மா சொன்னபடியே நான் இதுவரைக்கும் 1967 இருந்து இந்த ஏழை மக்கள் முடியாதவர்கள் அந்த தொண்டு நிறுவனத்தை விடாம சேவை பண்ணுவேன். இதனால என் மனைவி வந்து சந்தோஷப்படும். அதாவது ரொம்ப முடியாத ஆளுங்க வருவாருங்க, சாப்பிட்டு காசு கொடுக்குறதுன்னு ஐயா 5 ரூபா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. வச்சுக்கையா போதுமையா பசுக்கு வச்சுக்கன்னு சொல்லுவேன். போங்க பாட்டி சந்தோஷமாக சாப்பிடுங்க போங்கன்னு அவர்களுக்கு மனங்குளிர உணவை கொடுத்து நான் அனுப்புவேன். அவங்க என்னை தொட்டு காலை தொட்டு என்னை வணங்கி நீங்கள் நல்லா இருக்கணும், மகாராஜா மனசார சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டீங்களா பார்த்தீங்களா அதேன்னு சொல்லி என்னை வாழ்த்துவார்கள். எனக்கு பின்னால் இந்த தொடர்ந்து இந்த ஏழை மக்களுக்கு இந்த சேவை செய்வதற்கு என் மகன் முத்துன்னொருத்தர் இருக்கார், அவர்கிட்ட தான் அடிக்கடி சொல்லுவேன், அப்பா எனக்கு கண் வரவுக்கு பின்னால் தொடர்ந்து இந்த சேவையை நீங்கள் மக்களுக்கு இதை செய்யணும்ப்பா, இது மக்கள் மறந்துடக்கூடாது, இந்த சேவையை விடாமல் நீங்கள் செய்யணும் அப்படின்னு அடிக்கடி என் மகன் முத்துக்கிட்ட சொல்லுவேன். சரிப்பான்னு அடிக்கடி சொல்லுவார். காசு பணம் இல்லாட்டால் லாபத்தை பூரா ஏழைக்கே கொடுத்துரு, உனக்கு சம்பளம் கிடைச்சா போதும்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவேன். அவர் சந்தோஷமாக சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவார். இந்த சேவையை என் உயிருள்ள வரைக்கும் நான் மக்களுக்கு இந்த தொண்டு நிறுவனத்தை செய்யலாம்னு சொல்லி கடவுளை வேண்டுகொள்ளி நான் இதை செஞ்சுக்கிட்டு வரேன். வாரம் ஒரு நாள் கோயில் வாசலில் பிச்சை எடுக்கும் ஆதரவற்றோருக்கும் பார்வையற்றோருக்கும் தள்ளுவண்டியில் உணவை எடுத்து போய் சாப்பாடு கொடுக்குறார் ராமு தாத்தா. இவரோட சேவையை பார்த்து யாராவது நன்கொடை கொடுத்தா அந்த பணத்தில் எவ்வளோ பேருக்கு உணவு கொடுத்தேன்னு உடனே தெரியப்படுத்துகிறார். மனித நேயம் வாழ்ந்து கொண்டு தான் இருக்குது அப்படிங்கிறத எளியோருக்கு உணவளித்து உணர்த்துகிறார் ராமு தாத்தா.